தமிழகத்தில் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவினர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இரு குழுக்களாக பிரிந்து சென்று சேத விவரங்களை பார்வையிடுகின்றனர். தமிழகத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மேலும் கன்னியாகுமரி கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்கள் சாலைகள் குடியிருப்புகள் சேதமடைந்தன. இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்துறை இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு தமிழகம் வந்துள்ளது. இந்த குழுவினர் இன்றும் நாளையும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட 11 மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளனர். அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் ஒரு குழுவும் சென்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குழுவினரும் ஆய்வு செய்ய உள்ளது. நாளை கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ஒரு குழுவும் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மற்றொரு குழுவும் செல்ல உள்ளது.